வெல்கம் டு த ஆலோசனை நேரம். இன்றைக்கி நம்ம ஆலோசனை நேரத்தில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவின் போது பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்படி ஆர்வம் இல்லாதப்ப ஆண்களுக்கு அந்த செக்ஸு ஒரு முழுமையாக தெரியாது. அதனால் பெண்களோட செக்ஸ் மூடை ஏற்றுறதுக்காக பல ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் செக்ஸில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் செக்ஸில் அந்தளவுக்கு ஆர்வம் இல்லாத மாதிரி தான் தெரியுவாங்க. அதனால் ஆண்கள் வந்து பெண்களிடம் வந்து ஆபாச படங்களை காட்டுவாங்க. இந்த ஆபாச படங்களை காட்டுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லா விஷயமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறதுனால அதுவரை தன் கணவன் தான் சக்தி வாய்ந்த ஆண் மகனாக நினச்ச அந்த பெண்ணுக்கு தன் கணவனை விட அளவுக்கு அதிகமான சக்தி கொண்ட ஆண்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அதனால வேறொரு நல்ல வலிமையான ஆணை பார்க்குறப்ப அவங்களோட உறவு வச்சுக்கிற எண்ணமும் அவங்க மனசில் ஏற்படும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பெண்கள் வந்து ஆபாச படம் பார்க்குறத தவிர்ப்பாங்க. ஆனால் நாளாக நாளாக அதில் அளவுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு ஆண்கள் இல்லாத நேரத்தில் கூட தொடர்ச்சியாக ஆபாச படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஆபாச படங்கள் பார்க்குறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற செக்ஸ் உணர்வு மிக மிக அதிகமாகி மற்ற ஆண்களுடன் அவங்க உறவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள செக்ஸ் வெறியே வந்துடும். அதனால் கணவன் மனைவி உறவின் போது கணவன் முடிஞ்சளவு பெண்களுக்கு செக்ஸ் உணர்வை தூண்ட முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சளவு பெண்களுக்கு ஆபாச படத்தை காமிச்சு அவங்களுக்குள்ளே இருக்க செக்ஸ் மூடை அதிகப்படுத்த நினச்சா அது நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறாக இருக்கும். மேலும் இதுபோல் ஆலோசனைக்கு எங்களோட சேனலில் இணைந்துருங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. தேங்க்யூ.